சோலா விருந்து வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட்டான டிஷ். பலாப்பழ சீசனா இருக்கிறதுனால பலாப்பழத்துல அல்வா செய்ய போறோம். அந்த பலாப்பழ அல்வா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். முதலாவது இந்த மாரி பலாப்பழ சோலையை இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு, இதுல இருக்கிற சீடு ரிமூவ் பண்ணியே எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நம்ம என்ன பண்ணலாம், அரைச்சு எடுத்து வந்துடலாம். அரைச்சாச்சு, இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம், இதுல முந்திரி போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இப்ப நம்ம முந்திரி எடுத்துடலாம். கிஸ்மிஸ் பழத்தை போட்டுக்கலாம். இந்த பபிள்ஸ் வந்த உடனே இதையும் எடுத்துடலாம். எடுத்துடலாம். இப்ப இதே வானல்ல இந்த பலாப்பழம் அரைச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா, அதை நம்ம ஊத்திக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கணும், கிண்டி விட்டுட்டே இருப்போம். நான் வந்து ஒரு 2.5 கிலோ பழம் கிட்ட எடுத்திருக்கிற பலாப்பழம், ஏன்னா இது சீசனு. இன்னொன்று வந்து நம்ம தோட்டத்துல இருந்தே எடுத்தது, அதனால நான் ஒரு 2.5 கிலோ எடுத்துருக்குறேன். இப்போ இது நல்லா வேக வைக்கணும். கோதுமை மாவை நான் ஒரு 10 ஸ்பூன் எடுத்து கரைக்கிறேன், தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். கோதுமை மாவு போடலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு போடலாம். இந்த கோதுமை மாவு இப்படி கரைச்சிக்கணும், தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். நான் சிம்மில் வச்சுக்கிறேன், இல்லைனா அந்த கொதிச்சு அடிக்கும், அடி பிடிக்கும் மாவு ஊற்றும் போது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாம். கைவிடாத கிண்டிக்கிட்டே இருக்கணும், கெட்டியாக ஆரம்பிக்கும். பாத்தீங்கன்னா கெட்டி ஆயிருச்சு, நல்லா வந்துருச்சு. இது ஃபுல்லா இருந்தது பாருங்க, ஆஃப் ஆயிருச்சு. நான் ஆஃப் கேஜியில் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா சுகர் அதிகமாக இருந்தது. ரொம்ப ஸ்வீட்டான பழம், நல்லா இல்லாத போயிடும் இல்லையா, அதனால நான் கம்மி பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு போட்டுக்க போறேன். பார்த்தீங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அல்வா. இதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கிண்டிக்கலாம்.
இன்னும் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நெய்க்கு மேல நான் போட்டுக்கிறேன். 4 5 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டுக்கிட்டனால நல்லா வரும் பாருங்க, ஒட்டாம அப்படியே வருது. இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஏலக்காய் பொடியை நம்ம தூவிக்கலாம். சக்கரை போட்டு ஏலக்காயும் போட்டு அரைச்சிருக்கிறேன், அதனால அந்த ஒரு ஸ்பூனு. ரெடி ஆயிருச்சு. இந்த முந்திரி திராட்சை நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். அப்படியே பிறண்டு வருது பாருங்க, சூப்பராக இருக்கு. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 10 ஸ்பூன் நெய் கிட்ட போட்டிருக்கிறேன். நெய் நம்ம போட்டால் தான் அது நல்லா இருக்கும். நல்லா சூப்பராக வந்திருக்கு அல்வா, ரொம்ப டேஸ்டாக இருக்கு. கிட்டத்தட்ட இந்த அல்வா செய்யறதுக்கு 2-3 மணி நேரம் கிட்ட ஆயிருக்குது. 2-3 கேஜிக்கு மேலே வரும். பழாப்பழம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மரத்துல இருந்து தான் நம்ம பறிச்சு பழாப்பழம் அல்வா ரெடி பண்ணணும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள், சூப்பராக வந்துருக்குது, ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அடிக்க மறந்துடாதீங்க. தமிழால் இணைவோம், தமிழுக்காக இணைவோம். நன்றி, வணக்கம்.